ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, தமிழகம் முழுவதும் நாளை முதல் 5 அதிரடி உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஸோ அதை பார்த்தா நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, இ பாஸ் கைவிட வேண்டும். இறப்பு, திருமணம், சிகிச்சை மற்றும் சொந்த ஊருக்கு திரும்புதல் போன்ற காரணங்களுக்காக மட்டுமே இ பாஸ் அனுமதிக்கப்படுவதாக கூறுகின்றனர் அதிகாரிகள். ஆனால் இதற்காக விண்ணப்பித்தாலும் உரிய ஆவணங்கள் இல்லை என்று மறுக்கப்படுவதே அதிகமாக நடக்கிறது. அதே நேரத்தில் ஒரு சில ப்ரௌசிங் சென்டர்களில் கேட்கும் பணத்தை தந்தால் உடனே இ பாஸ் கிடைத்து விடுகிறது. இ பாஸ் கொடுப்பதில் அதீதமாக முறைகேடும் ஊழலும் நடக்கிறது என்பதால் இதை கைவிட வேண்டும். இ பாஸ் விண்ணப்பிப்பவர்கள் அனைவருக்குமே அனுமதிக்க வேண்டும் அல்லது இந்த திட்டத்தையே கைவிட வேண்டும் என்பதுதான் மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. சோ அடுத்து பார்க்க போறது என்னன்னா, விமான சேவைகள். கொரோனா லாக்டவுனால் நாடு முழுவதும் விமான சேவைகள் நிறுத்தப்பட்டன. பின்னர் படிப்படியாக கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. இதனை அடுத்து 45% பயணிகளுடன் விமானங்களை இயக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட தளர்வுகளுடன் உள்நாட்டு விமான போக்குவரத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது. இதனை அடுத்து தூத்துக்குடி பெங்களூர் இடையே இண்டிகோ விமான சேவை நாளை முதல் மீண்டும் தொடங்குகிறது. இதன்படி செவ்வாய், வியாழன், சனி ஆகிய 3 நாட்கள் விமான சேவை நடைபெறும் என்று இண்டிகோ நிறுவனம் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. சோ அடுத்து பார்க்க போறது என்னன்னா, படிப்படியாக குறையும் கொரோனா. கொரோனா பாதிப்பு தமிழகத்தில் படிப்படியாக குறைந்து வருவதாகவும், அரசு விதிமுறைகளை மக்கள் கடைபிடித்தாலே கொரோனாவில் இருந்து தங்களை தற்காத்து கொள்ள முடியும் என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் கொரோனா என்றாலே பீதியடைய தேவையில்லை என்றும், ஆரம்பகால அறிகுறி தெரிந்தவுடனே அதற்கான சோதனைகளை நடத்தி உரிய சிகிச்சை எடுத்துக்கொண்டால் அதிலிருந்து மீள முடியும் என நம்பிக்கை அளித்துள்ளார். சோ அடுத்து பார்க்க போறது என்னன்னா, ஆகஸ்ட் 5 முதல் டிஜிட்டல் சுகாதாரத்துறை. பொதுமக்கள் மற்றும் சுகாதாரத்துறையினர் பதவிகளை ஒரே இடத்தில் ஆன்லைன் மூலம் தெரிந்து கொள்ளும் தேசிய டிஜிட்டல் ஹெல்த் மிஷன் திட்டம் கொண்டு வர மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இத்திட்டத்தை ஆகஸ்ட் 15 பிரதமர் மோடி கொண்டு வருகிறார். சுகாதாரத்துறை அடையாளங்கள், நோயாளிகளின் தனிப்பட்ட சுகாதாரத்துறை பதிவுகள், டாக்டர் மற்றும் சுகாதார வசதி உள்ளிட்ட 4 வசதிகளை இந்த தளம் கொண்டிருக்கிறது. நோயாளிகளின் தங்கள் ஆதாரையும் இதனுடன் இணைத்துக் கொள்ளலாம். அனைத்து மாநிலங்களின் மருத்துவமனைகளில் உள்ள மருந்தகங்கள் ஆய்வுகள் முழுவதும் இதில் வந்துவிடும். மேலும் மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு கொடுக்கும் டிஜிட்டல் கையெழுத்தும் இடம்பெற உள்ளது. இதற்காக மத்திய அரசு 470 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. சோ அடுத்து பார்க்க போறது என்னன்னா, எய்ம்ஸ் மருத்துவமனை. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் கட்டுமான பணிகள் விரைவில் தொடங்கும் என்றும், புற்றுநோய் சிறப்பு சிகிச்சை மையம் விரைவில் செயல்பாட்டுக்கு வர உள்ளதாகவும், ஏழை எளிய மக்கள் சிகிச்சை பெறும் வகையில் புற்றுநோய் சிகிச்சை மையம் செயல்படும் என முதல்வர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் எது இருந்தால் இந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.